வணக்கம், செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் மண்டலம் 4, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கான வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 அக்டோபர் 1 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. இந்த மண்டலத்தில் நேற்று பரவலான மழை எதிர்பார்த்த நிலையில் பெரும்பாலான மழை பொழிந்திருக்கிறது. மன்னார்குடியில் கூட மழை, கனமழை. மேலும் பட்டுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை, டெல்டாவின் தெற்கு பகுதியிலும் மழை. ஆனால் இந்த மண்டலத்தில் மயிலாடுதுறைக்கு மட்டும் சற்று குறைவான மழை பொழிந்திருக்கிறது. நேற்றைய மழை பொழிவு, ஆனால் இன்றைய அப்படி இல்லை. அக்டோபர் 1 தான் மழை பொழிவை எதிர்பார்த்தோம். ஆனால் செப்டம்பர் 30 மழை பொழிவு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நேற்றைய கனமழை எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இன்று அப்படி அல்ல. அக்டோபர் 1 உறுதியாக காற்று பகுதிக்கும் மழை உண்டு. பெய்யாத இடங்களுக்கும் பொழியும், காற்று பகுதியும் காணாமல் போய்விடும். காற்று பகுதியும் மழையாக மாறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று அக்டோபர் 1 அக்டோபர் 11 வரை டெல்டா மாவட்டங்களின் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட எல்லா இடத்திற்குமே மழை பொழிவு பரவலாகவே கொடுக்க இருக்கிறது. இன்றைய மழை பொழிவும் மதியமே வந்துவிடும் கண்டிப்பாக. மாலை நல்ல மழை காத்திருக்கிறது. இரவும் அதிகாலையும் நிறைய மழை இருக்கிறது. நீடித்து நின்று பெய்யக்கூடிய மழை. வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கனமழையாக பல இடங்களிலே நகர்ந்து நகர்ந்து ஒவ்வொரு இடத்திலும் 2-3 மணி நேரம் பெய்யும் அளவிற்கு வானிலை அமைப்பு அமைய இருக்கிறது. காற்று சுழற்சி தமிழகம் நெருங்கிவிட்டது. இது தமிழக தரைவழி அரபிக்கடலும் செல்ல இருக்கிறது. தென்மேற்கு பருவமழையும் தீவிரப்படுத்த இருக்கிறது. மேட்டூருக்கு நீர் தரக்கூடிய கர்நாடக அணைக்கும் நீர் தர இருக்கிறது. அங்கிருந்து மேட்டூருக்கும் நீர் வர இருக்கிறது. ஆக நமக்கும் மழை பொழிவு இருக்கிறது. அணைகளுக்கும் மழை பொழிவை தந்து நீர்மட்டத்தை உயர்த்த இருக்கிறது. ஆக நல்ல மழை இருக்கிறது. அக்டோபர் 11 வரை நாம் செய்ய வேண்டிய வேலை, அக்டோபர் 11 வரை இருக்கக்கூடிய கனமழையை சேகரிப்போம். அறுவடை விவசாயிகள் திட்டமிட்ட வேளாண்மைக்கும் அறுவடைக்கு திட்டமிடுதலுக்கும் வானிலை இருக்கூடிய இணைந்திருக்கல் இடைவெளி இருக்கிறதா என்பதை அறிந்திருந்து அதற்கடிப்படி அறுவடையை செய்து கொள்ள திட்டமிடுதல் மிக அவசியம். வானிலை அறிக்கையை நம்முடைய தொடர்ந்து கேட்டுக்கொண்டவர்கள் கண்டிப்பாக திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அறுவடையை முன்கூட்டியே முடித்து நிம்மதியாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆக அறுவடை வானிலைக்குடன் இணைந்திராதவர்கள் தான் தற்பொழுது அறுவடை செய்ய முடியாமல் திட்டமில்லாமல் இருக்கிறார்கள் என்பதை நன்றாக அறிகிறேன். கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நல்ல மழை இருக்கிறது. ஆக இடைவெளி 1-2 நாட்கள் இருக்கும். உங்களுக்கு இடைவெளி உண்டா என்பதை அறிந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யவும். வானிலைக்குடன் இணைந்திருந்து அதேபோல் அக்டோபர் 11 வரை அடுத்தும் 2 நிகழ்வு இருக்கிறன. அந்த நிகழ்வுக்கு 2 நாள் மழை இருக்கிறது. அதில் இடைவெளி தெரிகிறது 11ஆம் தேதிக்கு மேல். அந்த இடைவெளியில் அறுவடை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் அதிலும் மழை இருக்கிறது. பரவலான மழை இருக்காது. ஒரு நாள் ஒதுக்கி இருந்தால் அடுத்த நாள் காய்ந்திருக்கும் பொழுது அறுவடை செய்யலாம். ஆனால் இப்பொழுது 11ஆம் தேதி வரைக்கும் எல்லா நாட்களும் மழை பொழிவு தெரிகிறது. பெய்த இடத்திலும் மீண்டும் மீண்டும் பெய்யும். கனமழையாகவும் இருக்கும், மிக கனமழையாக ஒரு சில இடங்கள்லையும் இருக்கும். ஆக நல்ல மழை இருக்கிறது. மழை நீரை சேகரிப்போம். வானிலை இயக்குடன் இணைந்திருப்போம். திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.